Hi friends, welcome to Venland Shine. நம்ம சேனல்ல TNPSC எக்கானமி அதாவது TNPSC இந்திய பொருளாதாரம் 10 நாள் எப்படி முன்ன வீடியோ வந்து போட்டுறோம். அந்த வகையில பார்த்தோம்னா unemployment, poverty, nature of Indian economy, inflation, பணவீக்கம், national income, தேசிய வருமானம் இந்த டாபிக் எல்லாமே போட்டுறோம். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ கிளிக் பண்ணி பாருங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா எக்கானமியை 10 நாள்ல முடிச்சிடலாம். TNPSC கான ஜெனரல் ஸ்டடீஸ் வீடியோஸ் அகாடமில போட்டுறோம். YouTubeல நீங்க சப்போர்ட் மாதிரி அகாடமில சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா banking terms அத நாம வந்து பார்க்க போறோம். வங்கி சார்ந்த क्वेश्चन எப்படிலாம் கேட்பாங்க எகனாமிக்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படிலாம் mix பண்ணுவாங்க அத பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும். நிறைய வந்து பேராங்க எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் banking terms எடுத்தா அப்படினா நம்ம இந்தியாவுல பெரிய bank அதாவது டாப் லெவல்ல யார் இருக்காங்க அப்படினா RBI கினா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்திருக்காங்க. சரிங்களா? எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படினா 1934 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1935ல ஃபைனல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? RBI வந்து பையனாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தனியார் மயமா இருந்தது, பிரைவேட்டா இருந்தாங்க. 1949 தான் நேஷனலைஸா மாத்திருப்பாங்க, தேசிய மயமா மாத்திருப்பாங்க. क्वेश्चन இப்படியும் கேட்கலாம். சோ கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஆக்ட் 34 ஃபுல்ல ஃபைனல் பண்ண 35ல, நேஷனலைஸ் பண்ணது 49ல. ஓகேங்களா? சரி, RBI ஓட ஃபர்ஸ்ட் கவர்னர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படினா சர் ஓப்சம் ஆர்கல் ஸ்மித் அப்படி சொல்லுவாங்க. 1935-37 வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யார் அப்படி பையனாக CD தேஷ்முக் வந்திருப்பாரு, அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதான் வந்து RBI ஓட ஒரு பேசிக் டேர்ம்ஸ். இவங்க தான் வந்து இந்தியால இருக்க எல்லா பேங்க்குமே டாப் பேங்கா வந்துட்டு இருப்பாங்க. RBI பார்த்தா அப்படின்னாக்கா பேங்கர் ஆஃப் பேங்கர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பேங்க்குக்கே பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் ஆஃப் இஷ்யூ என்ன அப்படின்னா எல்லா கரன்சியோடுமே இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு யூஸ் பண்றோம் இல்லையா 10-20 எல்லாமே இவங்க தான் கொடுப்பாங்க. ஆனா 1 ரூபாய் காயினும் நோட்டும், ₹1 காயினும் ₹1 நோட்டும் பினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃபேக்ட் ஏரியா, கொஸ்டின் ஏரியா. நோட் பண்ணிக்கோங்க. ₹1 காயின் வந்து RBI கிடையாது, யார் பண்ணா பினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவாங்க. क्वेश्चन எப்படி கேக்குறாங்க அப்படினா ஆல் கரன்சிஸ் இஷ்யூட் பை RBI, எல்லா கரன்சியுமே RBI தான் வெளியிடுவாங்க அப்படி क्वेश्चन கேக்குறாங்க. அப்படினா அந்த ஆப்ஷன் தப்பு. ஏன் அப்படினா அங்க வந்து ஆல் வந்திருக்கு இல்ல அப்படினா எல்லாம் அப்படி வந்திருக்கு அப்படினா ஆப்ஷன் தப்பு தான். ஏன் அப்படினா 1 ரூபாய் காயின் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி பேங்க் டு கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க எக்ஸெப்ட் சிக்கிம் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன் அப்படினா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆர்டிகல் 370ல தனியா வந்து கொடுத்திருப்பாங்க. எல்லாமே தனி தான். டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், வெளியுறவுத்துறை, ராணுவம், தொலைத்தொடர்பு, இது 3 மட்டும் தான் பேராங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். மற்ற எல்லாமே தனியாக பார்த்துப்பாங்க. சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா 1975 அப்புறம் இந்தியாவோட வந்து அவங்க இணைஞ்சிருப்பாங்க. அதனால ஸ்டார்டிங் வந்து பேர் அவங்க வைக்கல. அதனால இப்போ வரைக்கும் வந்துனாக்கா தனியாக தான் இருக்காங்க. ஸோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா RBI வந்து சிக்கிம்க்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர்த்து வந்து பார்த்தா அப்படின்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. அதே மாதிரி RRB, ஓகேங்களா, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் இருக்க வங்கிகள் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம்க்கும் கோவாக்கும் கிடையாது, மற்ற எல்லாருக்குமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் இஷ்யூ. நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இங்க தான் கேட்பாங்க. சோ மிஸ் பண்ணாம நல்லா கவனிச்சுக்கோங்க. பணவியல் கொள்கை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுல மொத்தம் 6 மெம்பர் இருப்பாங்க. யார் வந்து சேர்மன் அப்படின்னா RBI ஓட கவர்னர். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் அவர் தான் வந்து சேர்மனா இருப்பாரு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மானிட்டரி பாலிசி சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா செபி இல்லன்னா பினான்ஸ் மினிஸ்டர் இல்ல பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்க யாருமே கிடையாது. RBI கவர்னர், RBI ஓட ஆளுநர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டா இருப்பாரு. மொத்தம் 6 மெம்பர் இருப்பாங்க. 3 மெம்பர் வந்து RBI சைடுல இருந்திருப்பாங்க. 3 மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய சைடுல இருப்பாங்க. என்னன்னா இந்த 3 பேர்ல ஒரு கவர்னர் சேர்ந்துருவாரு, ஒரு டெபுட்டி கவர்னர் துணை ஆளுநர், இன்னொன்னு பேர் RBI சம்பந்தப்பட்ட ஒரு நபர். இங்க 3 பேர் பார்த்தா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. சோ 3 பேர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 டைம் கண்டிப்பா வந்து மீட் பண்ணி ஆகணும். சோ 4 குவார்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 குவார்டர் அப்ப வந்து அவங்க மீட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மொத்தம் 6 மெம்பர், 3 மெம்பர் RBI சைடு, 3 மெம்பர் வந்து பார்த்தா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு. 4 வருஷம் 4 டைம் வந்து அவங்க மீட் பண்ணிருக்கணும் வருஷத்துல. சரிங்களா? நெக்ஸ்ட் உர்ஜித் பட்டேல் கமிட்டி. ஓகேனா இப்ப வந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ் தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த யார் அப்படின்னா உர்ஜித் பட்டேல். அந்த கமிட்டி மூலமா தான் இந்த கமிட்டி உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேனா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி. ஓகேங்களா? முழுக்க RBI வந்து பாத்துப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க மோஸ்டா அதுல. சோ அதுக்கப்புறமா தான் உர்ஜித் பட்டேலுக்கு அப்புறமா இந்த கமிட்டியை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ क्वेश्चन எங்க வரலாம் அப்படின்னா எத்தனை மெம்பர் இருப்பாங்க, யார் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, எத்தனை டைம் மீட் பண்ணலாம், யார் கமிட்டி உள்ள வந்தாங்க, முன்னாடி என்ன கமிட்டி இருந்துச்சு, இவ்வளவுதான் क्वेश्चन ஏரியா. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் பாப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட क्वेश्चंस சொல்றேன்னு சொன்னேன். அது இங்க தான் வரப்போகுது. பேங்கிங்ல 2 தான் பிரிக்கலாம். ஒன்னு குவான்டிடேட்டிவ், ஒன்னு குவாலிட்டேட்டிவ். கண்ட்ரோல் பண்றது. ஓகேங்களா? குவான்டிட்டி அப்படின்னா அளவு சார்ந்து அப்படி சொல்லுவாங்க. குவாலிட்டி அப்படின்னா தரம் சார்ந்து அப்படி சொல்லுவாங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி தான் இந்தியா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குவாலிட்டி யூஸ் பண்ணல. ஓகேங்களா? இந்த குவான்டிட்டிவ்ல கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் அப்படின்னு பிரிப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாத்துக்கோங்க. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் எல்லாமே நம்ம பின்னாடி இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கன்வென்ஷனல்ல பேங்க் ரேட், CRR, SLR அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தமிழ் இல்ல அப்படின்னா பாக்காதீங்க, பின்னாடி கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. LAF repo rate, reverse repo rate, MSF, MSS. ஓகேங்களா, இதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தா அப்படின்னா repo rate கொடுத்திருப்பாங்க, reverse repo rate அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மணிப்பூர் குழப்பிக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், வாங்க என்னென்ன பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் ரேட். ஓகேங்களா, பேங்க் ரேட் அப்படின்னா பேஸ் ரேட் இல்ல அடிப்படை விலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட் தள்ளுபடி விலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொருள் வந்து இருக்கு, இந்த பொருள் வந்து கொடுத்துட்டு நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு காசு தரேன், எதிர்காலத்துல காசு தரேன் அப்படின்ட்டு ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கறதா வந்து போயினாக்கா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ரிட்டர்ன் டாக்குமெண்ட். ஓகேங்களா, சப்போஸ் நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆனா எனக்கு இப்பயே வந்து போயினாக்கா ஒரு அர்ஜென்டா காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது வந்து போயினாக்கா உடனே கொடுத்துருவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் வந்து டிஸ்கவுண்ட் ரேட். எக்ஸாம்பிள், 1000 ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு பாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஒரு பாண்ட், ஒரு பத்திரம் வந்து இருக்கு, அந்த பாண்ட் வந்து பேங்க்ல வந்து இருக்கு, எனக்கு அர்ஜென்டா வந்து போயினாக்கா அது வந்து 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ அர்ஜென்டா கேட்கற அதனால காஸ்ட்டா வந்து ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஏன்னா வட்டியை வந்து போட்டு கம்மியாக வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் வந்து 8% இல்ல ஒரு கம்மி ஒரு 5% வட்டியை வந்து குறைச்சிக்கிட்டு 8% எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 8% எடுத்துக்கிட்டு 920 ரூபாய், 920 ருபீஸ் மட்டும் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்போ 8% வந்து போயினாக்கா பேங்க்கு லாபம். ஏன் அப்படின்னா 1000 ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு பாண்ட், ஒரு பத்திரத்தை வந்து போயினாக்கா 920 ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க, அப்ப 8% வந்து எடுத்துக்கிறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரேட் அடிப்படை விலை. ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்தாலே போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவேனா. என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட், தள்ளுபடி விலை, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் காசு கொடுக்க போறேன் அப்படின்னு எழுதி கொடுக்கறது. இல்ல எனக்கு இப்பயே காசு வேணும் அப்படி கேட்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாண்டுக்கு உரியான வேலையை விட கம்மியான வேலையை வந்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து தள்ளுபடி விலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிஆர்ஆர். ஓகேங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பண இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, பேங்க் டெபாசிட் வித் ஆர்பி 4%, கரண்ட் அஃபேர்ஸ்ல வர கொஸ்டின் இதுதான். என்ன அப்படின்னா, இப்ப பேங்க்ல வந்து போயினாக்கா ஒரு நாளைக்கு வந்து போயினாக்கா 100 ரூபாய் வந்து போயினாக்கா வருது, 100 ரூபாய் வந்து டெபாசிட் பண்றாங்க, மக்கள் எல்லாமே வந்து போயினாக்கா டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா இதுல 4%, அதாவது 4 ரூபாய் வந்து போயினா ஆர்பிஐ அவங்க வந்து கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக மாதிரி. ஓகேங்களா, ஆர்பிஐ வந்து போயினாக்கா மெயின்டைன் பண்றாங்கல்ல, அதுக்காக நீங்க வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4%. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து போயினாக்கா இன்ஃபிளேஷன் டைம்ல, இன்ஃபிளேஷன் வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக்கிடுவாங்க. ஏன் வந்து அதிகமாக்காங்க அப்படின்னா, இன்ஃபிளேஷன் என்ன, பணவீக்கம், பணம் வந்து அதிகம் புழங்கிட்டு இருக்கும். அப்போ பணம் அதிகமா இருக்கும் போது பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க, அப்போ பேங்க் டெபாசிட் வந்து காசை வந்து போயினாக்கா ஆர்பிஐ புடுங்குவாங்க, அப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்ட ரீதியான பணப்புழக்க விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சிஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் கொடுத்துருவாங்க காசை, ஆனா எஸ்எல்ஆர் பொறுத்த வரைக்கும், எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க் வந்து அவங்க கிட்டே காசை வச்சுப்பாங்க. என்ன அப்படின்னா இப்ப 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%, அப்படின்னா 40 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு நேச்சுரல் ஏதாவது வருது, ஒரு எர்த்குவேக் வருது, சுனாமி வருது, யாருமே காசு இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து காசு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதான் வந்து எஸ்எல்ஆர். அப்போ சிஆர் பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆர்பிஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, எஸ்எல்ஆர் பொறுத்த வரைக்கும் பேங்க் அவங்களே வச்சுப்பாங்க. இதான் டிஃபரன்ஸ், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரிங்களா, நெக்ஸ்ட் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. என்ன அப்படின்னா அதிகமா பணம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்சர்வ் பண்றதுதான். என்ன அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய காசு இருக்கு அப்படின்னா விலை அதிகமா ஏற்றது, டேரக்ட் டாக்ஸ் அதிகமா ஏற்றது, சிஆர் அதிகமா, காசு எல்லாம் பிடிங்கிடுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றது, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகட்டும், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி வர்றதுதான். அடிக்கடி சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாரு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாரு, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிம்பிள், இங்க பாருங்க ரெப்போ ரேட். ஓகேங்களா, தமிழ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றதுதான். கமர்ஷியல் பேங்க் டு ஆர்பிஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, என்னன்னா கமர்ஷியல் பேங்க்னா ஒன்றும் இல்லைங்க, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி பேங்க்லாம் இருக்கு இல்லையா, அதான் வந்து கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா, யாரு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கினா என்ன பண்ணணும், வட்டி கட்டணும் இல்லையா. சோ இவங்க கடன் வாங்கிட்டு பேங்க் ஆர்பிஐக்கு வட்டி கட்டுவாங்க, அந்த வட்டி பேர் தான் ரெப்போ ரேட். புரியுதுங்களா, என்னது கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க, அந்த கடனுக்கு கட்டுற வட்டி தான் வந்து ரெப்போ ரேட். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து பாருங்க, என்ன அப்படின்னா ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் வந்து கடன் வாங்குவாங்க. சப்போஸ் ஆர்பிஐ காசு இல்லாத டைம்ல இந்த எஸ்பிஐ பேங்கோ ஆக்சிஸ் பேங்கோ அவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கு ஆர்பிஐ வந்து வட்டி கட்டுவாங்கல்ல, அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சோ ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ கடன் வாங்கும். ஓகேங்களா, இதுல பார்த்தா அப்படின்னா ரெப்போ ரேட்டா வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து பெரிய பேங்க் இல்லையா, சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க கட்டுற வட்டியை கம்மியா தான் வச்சுப்பாங்க. ரெண்டுமே பிக்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஆர்பிஐ தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்ட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கமிட்டி தான் இதை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சிஆர்ஆர் இருக்கட்டும், இந்த ஆர்ஆர், இந்த ரிவர்ஸ் ரெப்போ எல்லாமே இவங்க தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு சாதகமா தான் பண்ணுவாங்க, அதனால ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும், ரெப்போ ரேட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, கிளியரா புரிஞ்சதுங்களா. ரெப்போ ரேட்னா கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கடன் வாங்குறது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கடன் வாங்குறது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்மியா இருக்கும், repo rate அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இங்க பாருங்க marginal standing facility. ஓகேங்களா? என்னன்னா punishment for SLR. நம்ம SLR பார்த்தோம் இல்லையா? ஒரு 40% வந்து அவங்களே வெச்சிக்கணும் அப்படினு. சப்போஸ் அந்த காசு வந்து அவங்க மெயின்டெய்ன் பண்ணல அப்படினா அவங்களுக்கு பனிஷ்மென்ட் மாதிரி. என்னன்னா சப்போஸ் அந்த பேங்க் வந்து 100 ரூபாய்க்கு 40 ரூபாய் வந்து பின்னாக்க மெயின்டெய்ன் பண்ணல. 40 ரூபாய் அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். அவங்க மெயின்டெய்ன் பண்ணல அப்படினா திடீர்னு அவங்க காசு தேவைப்படுது அப்படினா RBI கிட்ட போய் காசு கேட்பாங்க. ஓகேங்களா? அத ஓவர் நைட் அப்படினு சொல்வாங்க. என்னன்னா ஒரு நைட்ல வந்து மொத்தமா காசு கொடுங்க நான் வந்து அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படினு சொல்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படினா ரெப்போ ரேட்டை விட அதிகமான ஒரு இன்ட்ரஸ்ட் தான் வந்து காசு வந்து கொடுப்பாங்க. நீ எமர்ஜென்சி வந்து நிக்கிற அப்ப அவனுக்கு கம்மியா காசு கொடுக்க முடியும், அதிகமா தான் கொடுக்க முடியும். அப்ப அதிகமா வந்து போயினாக்கா ரேட் போட்டு வைப்பாங்க. இதான் கொஸ்டின் ஏரியா. மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னா ஃபாரின் மணி அப்சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மணியை வந்து போயினாக்கா ஃபாரின் கரன்சி அதிகமா போயிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி இந்தியன் கரன்சி வந்து அதிகமா ரன் பண்ண வைப்பாங்க. இதான் வந்து போயினாக்கா மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா லீட் பேங்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. லீட்னா என்னங்க? ஒரு தலைவர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பேங்க் வந்து இருக்கும், அந்த பேங்க் கீழே மற்ற எல்லா பேங்க்கும் இருக்க மாதிரி பே பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து லீட் பேங்க் ஸ்கீம். ஓகேங்களா? இதான் பேங்கிங்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இதற்கு அதிகமா கொஸ்டின் இங்க தான் கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்க வேண்டிய ஹோம் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், CRR, SLR இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி வந்துட்டு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்போது என்ன பாயிண்ட்ல கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் பாத்து ரெப்போ ரேட் அப்படின்னா 6.25 அப்படின்வாங்க, ரெப்போ ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 6.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10 வருஷம் குறைக்காம இருந்திருக்கும், 20 வருஷத்துக்கு அப்புறம் குறைச்சிருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. இதான் வந்து கொஸ்டின் ஏரியா. MPC, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், SLR, CRR இதான் வந்து மெயின் கொஸ்டின் ஏரியா. ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. அண்ட் RBIயோட கவர்னர் லிஸ்ட் வந்து என்ன பார்த்து வச்சுக்கோங்க. கூகுள் பண்ணி பாருங்க, எனக்கு தெரியும் லிஸ்ட் வந்து கேட்கலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? அதே மாதிரி TNPSC எக்ஸாம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்னர்ஸ் யாரா இருக்காங்க அதை பத்தி பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கரண்ட்ல இருக்கிற சத்யகாந்த் தாஸ் பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு சேர்ந்த ஒரு கவர்னர் தான். ஓகேங்களா? இதான் வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸ். இந்த வீடியோ டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கான்ட்ரவர்சி இருந்தாலும் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.